சாமியை மட்டும்தான் நினைக்க வேண்டும். ஒருவர் சொல்றாரு, கோவிலுக்குள் சென்றேன் எங்கும் உன்னை காணவில்லை, கோவிலுக்குள் சென்றேன் எங்கும் உன்னை காணவில்லை, கோபுரத்தில் ஏறி பார்த்தேன் இறைவா அங்கும் உன்னை காணவில்லை. சாமி எங்கேயுமே காணுமா? அப்போ இன்னொருத்தர் சொல்றாரு பாருங்க, உள்ளத்தில் இருப்பவனை, உள்ளத்தில் இருப்பவனை ஊரெங்கும் தேடினால் எங்கே கிடைக்கும், ஆண்டவன் எங்கே இருக்கிறான் என்றால் உங்கள் உள்ளத்திலே இருக்கின்றான் என்று சொன்னால் அது மிகையாகுமா? அதனால தான் நான் சொல்றேன், அமைதியா இருங்க. கோவிலுக்குள் தேடினேன் இறைவா உன்னை காணவில்லை, கோபுரத்தின் மேலேறி தேடினேன் இறைவா உன்னை காணவில்லை, எங்கே இருக்கின்றான், உள்ளத்தில் இருக்கும் இறைவனை ஊரெல்லாம் தேடி என்ன பயன், அந்த உள்ளத்தை தூய்மையாய் வைத்து கொண்டு கோவிலுக்குள் வாருங்கள், ஆண்டவன் உங்களோடு பேசுவார், ஆண்டவன் உங்கள் இதயத்திலே அமர்ந்திருப்பான். அந்த மனசு தான் காரணம். பாவம் செய்யாதே மனமே, பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே மனமே, பாவம் செய்யாதே. பாவம் செஞ்சா என்ன ஆகும்? பாவம் செய்தால் கோபம் கொண்டு யமன் உன்னை கொண்டோடி விடுவான். நானாமா இதிகாசு காட்டு சித்தர் சொல்லிக்கிறாரு, பாவம் செய்யாதே மனமே, பாவம் செய்யாதே, பாவம் செய்தால் கோபம் கொண்டு யமன் உன்னை கொண்டு போயிடுவான். என்ன செய்ய வேண்டும்? அன்பு செய் மனமே, அன்பு செய் மனமே, அனைவரிடமும் அன்பு செய் மனமே, அன்பு செய்யும் மனதிலே ஆண்டவன் வந்து அமர்வான் என்பது நிச்சயம். நான் சொல்லவில்லை, சித்தர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அன்பை செய்வோம், மனதை சுத்தமாக வைத்திருப்போம். என்னென்ன மன சுத்த மனதை யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை. ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க, யமன் கொண்டு போயிடுவான்னு ஒருத்தன் சொல்கிறான், இன்னொருத்தன் சொல்கிறான் தைரியம். ஆண்டவன் மீது எவ்வளோ நம்பிக்கிறது அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட மனம்தான் காரணம். மனம் லேசாகுதுன்னா நம்ம சொல்லுவோம், மனசார மனசார வாழ்த்துகிறேன், மனசார நீ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேம்மா. அந்த மனசை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் இந்த ஆண்டவன் சன்னிதானத்திலே நின்று அவனோடு இணைவதற்கு இந்த பஜனை உங்கள் மனதிலே வந்து அமர்வதற்கு பஜனை அமர செய்தீர்களே, ஆனால் இது நிச்சயமாக ஆண்டவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி மீண்டும் ஒருமுறை ஜாகிர் நாய்க்கம்பாளையம் பஜனை குழுவினரை நல்ல பலத்த கைதட்டலோடு வருக 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 என வரவேற்கின்றோம். நாராயணா, என் குருநானுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான செய்தி உங்களை சொல்ல விரும்புகின்றேன். காரமடை அடுத்து தேவனாபுரத்தை சேர்ந்த டி யு சின்னையா செட்டியார் அவர்களும், மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த பாலகவி என்கின்ற பாலகிருஷ்ணன் அவர்களும் இரண்டு பேரும் இணைந்து நடித்த லீலா வினோதன் கதைதான் இந்த கிருஷ்ணலீலா பிருந்தாவனம் என்பது. தெய்வம் மனசுரூபேன தெய்வம் மனசுரூபே நண்பார்கள், டி யு சின்னையா பாலகிருஷ்ணன் வகையிலே கிருஷ்ணனும் பகவானும் அவதாரம் எடுத்து இந்த லீலைகளை உருவாக்கினாரே என்னவோ, இன்று நாடு கலந்து அவருடைய லீலா வினோதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். டி யு சின்னையா பாலையா பாலகிருஷ்ணனும் எந்த காலத்தில் உருவாக்கினது என்பது தெரியாது. கிருஷ்ணலீலா கண்ணன் பிறந்தது வளர்ந்தது காட்சி கொடுத்தது துயில் சகல தேவ கதை வசனம் பாடல் எழுதி அதற்குண்டான கோலாட்டத்தையும் அமைத்து நாடுகளந்து கற்றுக் கொடுத்தார் அன்றே. ஆனால் அற்று எனக்கு கிடைத்தது வந்து எங்களது கிராமத்துக்கு என்னுடைய தகப்பனாருக்கு வந்து கற்றுக் கொடுத்திருக்கிறார் டி சின்னை அவர்கள். என்னுடைய தகப்பனார் தலைமையிலே 45 மாணவர்களை வைத்து 1961 வீரவாண்டி கிராமத்திலே டி சின்னையா வந்து தகப்பனார் மூலியமாக 45 மாணவர்கள் கிருஷ்ணலீலா பிருந்தாவன கலைக்குழு கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு முன்னதாக என்னுடைய அப்பாவுடைய தாத்தா கோயிலை கட்டி கைகரியம் செய்து கொண்டிருந்தார். என்னுடைய அப்பாவுடைய அப்பா கோயில் பூஜை புனஸ்காரம் செய்து கொண்டு பஜனை நடத்தி கொண்டிருந்தார். என்னுடைய தந்தை அவர்கள் பஜனை நடத்தி கொண்டு பூஜை புனஸ்காரம் செய்து கொண்டு பிருந்தாவன கலையும் நடத்தி கொண்டிருந்தார். ஆண்டவனுடைய அனுகிரகம், இன்று 4வது தலைமுறையாக நான் இந்த பிருந்தாவனத்தை கலைக்குழு கிராம கிராமமாக கற்றுக் கொடுத்து கொண்டு
அவருடைய கைங்கரத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு இப்ப தொடர்ச்சியாக என்னுடைய மகன்கள் இரண்டு பேரும் இதில் இறங்கியிருக்கிறார்கள். ஆகையினாலே எல்லா என்னுடைய வம்சவழி தலைமுறை தலைமுறை கலை நடக்க வேண்டும் என்று முதல்வர்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையிலே 1961 என் தந்தையாருக்கு தீயோசனையை கட்டுக் கொடுத்தார். அதோடு முடிந்தது. நான் பல நாள் இந்த பசனை எனக்கு ஈடுபாடு இல்லை. நாஸ்திகனாக இருந்தவன் தான் உண்மையில் எனக்கு ஆஸ்திகனாக மாற வைத்தது பகவான் தான். 1947 அச்சிட்ட புத்தகம் என் கை கிடைத்தது தற்செயலாக. டி சின்னையா 1947 புத்தகம் அடி 1949 அடுத்த புத்தகம் கை கிடைத்து அதில் எடுத்து திருத்தி கதையெல்லாம் படித்துக்கொண்டு மாறாமல் சின்ன தடாகம் கிராமத்திலே 30 பெண்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஜாகீர் நாயக் பழையத்திலே இதோ இதெல்லாம் என்று அங்கே வதனைக்குழு ஆரம்பித்து பரமேஸ்வரமலை திருவேங்கடம்படியான் கோவிலிலே சித்ரா பௌர்ணமிக்கு அரங்கேற்றம் நடந்தது. அங்கே ஒரு பஜனை உருவாக்கி பஜனை குழுவிலே ஆசிராக உருவாக்கி என்னுடைய மாப்பிள்ளையர் என்னுடைய பேர் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த கலைக்குழுக்கு ஆசிராக நியமித்து நான் என்னுடைய திருப்பணியை நடத்தி கொண்டிருக்கின்றேன். மாப்பிள்ளை இந்த கலைக்குழை உருவாக்கி அவருடைய திருப்பணியை நடத்தி கொண்டிருக்கிறாள். எல்லாம் ஆதிமும் அவனன்றி ஓரணும் அசையாது. ஆகவே அவன் நாமத்தை சுருக்கமாக சொல்லிக்கொண்டு நாமத்தை என்றும் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு இருந்தால் கவலையே தீராது. பகவான் சொல்லியிருக்கார், நீ உட்கார்ந்து கொண்டு பாடினால் நான் படுத்துக்கொண்டு கேட்பேன். தெளிவாச்சா? உட்கார்ந்து கொண்டு பாடினால் நான் படுத்துக்கொண்டு கேட்பேன் பகவான். நீ நின்று கொண்டு பாடினால் நான் உட்கார்ந்து கொண்டு கேட்பேன் பகவான். நீ ஆடிக்கொண்டு பாடு, நான் காலுக்கு சரியாக மாறிடுவேன் பெருமாள். ஆகையினால் எல்லாரும் ஆடணும் இல்லையா? கொஞ்ச நேரம் பிருந்தாவன கலைக்குழு ஆடுவாங்க. இருக்கிற நேரம் காலத்தை கருதி கொஞ்ச நேரம் பின்னாக்குழு ஆடிட்டு வாங்கி எல்லாரும் சேர்ந்து ஆடணும். அதுக்கெல்லாம் ஏற்பாடு, அதுக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு கலைக்குழு ஆரிக்கு வாரி அறிய நாராயண கோவிந்தா. ஹரி ஹரி நாராயண கோவிந்தாரியோ, கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தாரியோ, லட்சுமி நாராயண கோவிந்தாரியோ, ஆண்டாள் திருவடிகள் தரணூடை ஆஞ்சநேய வரத கோவிந்தாரியோ கோவிந்தா.
ரமண கோவிந்தா ஹரி கோவிந்தா பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்கடி செய்த பாவங்கள் பஞ்சாய் பெற குமடி 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 பாவங்கள் பஞ்சாய் பெற குமடி பாவங்கள் பஞ்சாய் பெற குமடி மல்லாண்டனின் தோல்மணி வண்ண நாமத்தை மகிழ்ந்து கும்மியடிங்கடி 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 பக்தர்கள் பாதம் பணிவோம் அடி நாம் தாசர்களாவே துணிவோம் அடி 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 தாசர்களாவே துணிவோம் அடி தாசர்களாவே துணிவோம் அடி பாவத்தை போக்கிய பாதுகாக்கும் ஜெகதீசன் மேல் கும்மி விட்டல்லா விட்டல்லா விட்டாலரே பாண்டுரங்கா விட்டாலரே
நாள் வாழணும் ஆசைப்பட்டீங்கன்னா கையை தட்டுங்க, இல்லை வாழ வேண்டாம் தட்டாதீங்க. ரெண்டு கை தட்டின ஹார்ட் அட்டாக் வர இது உறுதி. ஆனால் நீண்ட நாள் வாழணும்னா கையை தட்டுங்க. குலவர்த்தனம்மா கோபி மாறே அவள், ஓ
கோபியா ரமண கோவிந்தா ஹரி கோவிந்தா பூஜை ஆகுது, கொஞ்சம் அமைதியா இருங்க, பார்க்கலாம். இப்ப அது பேசாம இருக்கிறீங்களான்னு பாக்குறேன். ஜெகநாதா
ரதம் ஏறி இந்த வீதியில் வரும் பொழுது பிரம்மோத்சவம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பகவான் கண்கொள்ளா காட்சி நான் பார்த்த காட்சி வரும்போது நீ வெள்ளி ரதம் ஏறி இந்த வீதியில் வரும் பொழுது அப்பா ஜெகநாதா என் அப்பா ஜெகநாதா தங்கரதம் ஏறி இந்த தரணியில் வரும் பொழுது தங்கரதம் ஏறி இந்த தரணியில் வரும் போது என் அங்கம் சிலுக்குதப்பா என் அப்பா ஜெகநாதா நாதமே ஜெகநாதா உன்னாமமே ஜெகமென்னும் உன்னாமமே ஜெகநாதா உன்னாமமே உள்ளமிரங்காதா அருள் புரிவாய் ஜெகநாதா உள்ளம் வணங்காதா ஜெகநாதா 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 ஜெகத்தை காக்கும் ஜெகநாதா 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 ஜெகத்தை காக்கும் ஜெகநாதா ரமண கோவிந்தோவிந்த விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா
பூஜை ஆகிற அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கோபியா ரமண கோவிந்தாரி உரியில் வெள்ளையுண்டு, உரியில் வெள்ளையுண்டு கல்லா உனக்கு தங்கப்பாலையில் தயிரும் உண்டு, காராம்பூசு பாலும் உண்டு வெள்ளையள்ளி உள்ளவாடா கல்லா உள்ளவாடா நீ கை நிறைய வெள்ளையள்ளி உள்ளவாடா 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 கல்லா உள்ளவாடா
பரிந்தாரிகோ ஜோடி 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 மார்கழி மாசத்தில் மார்கழி மாதத்தில் ஆண்டாள் கோபிகளுடல் ஆண்டாள் கோபிகளுடல் மகிழ்வுடலை கோபாலனை கொண்டாடினார் அந்தணர்கள் பாடி